மயிலாடுதுறையில் ரயில் பயணிகள் சங்கத்தினர் இன்று காலை நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் நிலையம் முன்பு தலைகீழாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 10 ஆண்டுகளாக இணைக்கப்படாத திருவாரூர் அகல ரயில் பாதையை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் அனைத்து வழித்தடத்தோடும் இணைத்திட வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல மயிலாடுதுறை திருச்சி விரைவு ரயிலை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை திருநெல்வேலி பயணிகள் ரயிலை திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கும் முடிவை கைவிட்டு திருநெல்வேலி வரை இயக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்காலிலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்பட்ட ட்ரெயின் வந்து எல்லா ட்ரெயினும் வந்து ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து நார்மல் ஆகுது. ஆனால் அந்த ட்ரெயினை பற்றி இதுவரைக்கும் ரயில்வே துறை எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதனால் உடனடியாக நாகூர்லேருந்து காரைக்காலிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ட்ரெயினையும் உடனடியாக இயக்கணும் அப்படிங்கிறதான் இந்த தலைகீழ் நிற்கும் போராட்டம். அதாவது தலைகீழ் நிற்கும் போராட்டங்கிறது வந்து சாதாரணமாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியாச்சு. இதுக்கு ரயில்வேலேருந்து எந்த விதமான பதிலுமே இல்லை. தலைகீழ நின்னாது இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலைகீழ் நின்று தண்ணி துவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியாவது நின்று இந்த ரயில்வே துறையோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். மேலும் மயிலாடுதுறை பெங்களூரு பயணிகள் ரயிலை மீண்டும் உடனே இயக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ரயில் பயணிகள் சங்கம், மயிலாடுதுறை வர்த்தக சங்கம், விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.